ஷவர்மா செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன். ஷவர்மா செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஷவர்மா தான் ஸ்பெஷல். ஷவர்மாவில் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து மோர் தென் 15 வெரைட்டிஸ் நமக்கு கொடுக்குறாங்க ஷவர்மாவில். ஸோ 1-2 வெரைட்டிஸ் நமக்கு கிடைக்கிறதே கஷ்டம் சேலமில், இங்கே வந்து 15 வெரைட்டிஸ் வந்து நமக்கு ஷவர்மாவில் கொடுக்குறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம ஷவர்மா சேலமுக்கு 2 பிரான்ச் இருக்குது சேலமில். இன்றைக்கி நான் எந்த பிரான்ச்சுக்கு வந்திருக்கேன்னா, சாரதா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிரான்ச்சுக்கு வந்திருக்கேன். அண்ட் இன்னொரு பிரான்ச் வந்துட்டு சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. நான் 2 பிரான்ச்சோட லொக்கேஷனும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் 2 ஆர்டர் பண்ண போகிறேன், நல்லா சாப்பிட போகிறேன். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் சிவா. ஓகே, இங்கே ஷவர்மாலாம் நமக்கு எத்தனை வெரைட்டிஸ் கிடைக்கும், என்னென்னலாம் கிடைக்கும் ப்ரோ? 15 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மெக்சிகன், பிபிக்யூ, லெபனீஷு, பிரியாணி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வெஜ் இருக்குது. வெஜ்லேயே வந்து ஷவர்மாவும் இருக்குது. ஓகே, வெஜ்ஜில் என்னென்ன ஷவர்மா இருக்குது ப்ரோ? வெஜ் மிக்ஸ் இருக்குது, பன்னீர் இருக்குது, அப்புறம் பேபிகான் இருக்குது, மஷ்ரூம் இருக்குது. இங்கே ஷவர்மா இல்லாமல் நமக்கு வேறு என்னென்னலாம் கிடைக்கும்? ஷவர்மா இல்லாமல் சாண்ட்விச் கிடைக்கும். ஷவர்மா சாண்ட்விச், ஷவர்மா பர்கரு, அப்புறம் ஷவர்மா பீட்ஸா, அப்புறம் பிளேட்ஸ். இங்கே ஃப்ரைட் சிக்கன் இருக்குது, கிரில் இருக்குது, காம்போஸ்லாம் இருக்குது. காம்போஸே பார்த்தீங்கன்னா 8 காம்போஸ் இருக்குது. ஏதாவது ஒரு 2 சொல்லுங்கள் காம்போஸில். அப்புறம் ஃப்ரைட் சிக்கன் காம்போ இருக்குது, பீட்ஸா காம்போ இருக்குது, கிரில் காம்போ இருக்குது. அதில் கிரில் கம்போவில் பார்த்தீங்கன்னா கிரில்டு சிக்கன் ஆஃப் வரும், இப்போ எனி வெரைட்டி ஷவர்மா சாண்ட்விச் ஒன்று வரும், அப்புறம் கோழி சோடா இல்லை ஸ்ப்ரைட் ஏதாச்சும் ஒன்று வரும். நான் வந்துட்டு ஒரு 2 ஷவர்மா ஆர்டர் பண்ண போகிறேன். இங்கே உங்கள் ஸ்பெஷல்னு சொன்னது வந்து பெரிய பெரிய ஷவர்மா, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா? ஸ்பைசி இருக்குது, பிபிக்யூ இருக்குது. ஓகே, பிபிக்யூ வந்து ரொம்ப ஸ்பெஷல், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நாம் வந்துட்டு இப்போது பிபிக்யூ அண்ட் பெரிய பெரிய 2 ஆர்டர் பண்ண போகிறேன். இது 2 போட்டுருங்க ப்ரோ எனக்கு. Thank you.
ओके नाम आर्डर पड़ बीबिक्यू पेरीपेरियो इं वाचे नाम टेस्ट पड़ी पातरल फर्स्ट वो ना वो बीबिक्यू सापो ओके ना बीबिक्यू वो ओपन पड़े इं टेस्ट पड़ी पातरल एप्डी शवर्मा ना शवर्मा शापे रोम नाल आ टेस्ट
சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. சிக்கன்லாம் ரொம்ப சாஃப்டாக, அதுக்கப்புறம் செம்ம ஃப்ளேவரு, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நான் பிஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மற்ற கடையை மாதிரி பிஸா வந்து நார்மலாக இல்லாமல் இவங்க வந்துட்டு ஷவர்மாவில் வந்து பிஸா கொடுக்குறாங்க. ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா மெக்சிக்கன் ஷவர்மா பிஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா சூடாக இருக்குது, ஆவி பறக்க பறக்க சீஸ் எல்லாம் மேலே போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பைட் போயிடலாம். ரொம்ப சூடாக இருக்காண்ணா. ஷவர்மாவில் வந்து பிஸா ட்ரை பண்ணுறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஆர்டர் பண்ண பிபிக்யூ அண்ட் பெரி பெரி அண்ட் பிஸாவும் வந்து ஷவர்மாவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மூணுமே வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக சேலம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சமப்பசி நான் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். அவ்வளோதான் காய்ஸ், நல்லா ஷவர்மா சாப்பிட்டேன். அடுத்து நமக்கு ஃபைனல் டச்சுக்காக வந்து மொஜிட்டோ வந்து போட்டு கொடுத்துருக்காங்க, ப்ளூ ஷர்ட்டு. இதை ஃபஸ்ட்டு நம்ம குடிச்சிடலாம். நல்லா கூலிங்காக இருக்கு. அடுத்ததான் அந்த கிரீன் கலரில் இருக்கு, அதை அடிச்சிடும். இது வந்து ஆக்சுவலி ஆப்பிள் ஃப்ளேவரு. அவ்வளோதான். இங்கே நான் ஆர்டர் பண்ண ரெண்டு ஷவர்மாவுமே செம்மையாக இருந்தது. அதில் எனக்கு வந்து பெரிய பெரிய தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா ஸ்பைஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க ஷவர்மாலேயே வந்து பிஸா, பர்கர், அந்த மாதிரி ரோல்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து மற்ற கடை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஷவர்மாவில். ஸோ இங்கே ஷவர்மா தான் ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பாக சேலம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வெரைட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். நமக்கு சோறு தான் முக்கியம். அதனால் இந்த மூணு வீடியோஸையும் மறக்காமல் போய் பாருங்கள்.